Hello friends, welcome to my channel. நாம இப்ப பார்க்க போற ரெசிபி என்னன்னு பாத்தீங்கன்னா சூப்பரான சுவையான பிரெட் chilli எப்படி செய்யலாம்ங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். இது ரொம்ப சாஃப்ட்டா இருக்கும் பாருங்க. ரொம்ப சாஃப்ட்டா இருக்கும், ரொம்ப டேஸ்டியா இருக்கும். இது வரைக்கும் நீங்க இந்த மாதிரி சாப்பிட்டிருக்க மாட்டீங்க. அத மாதிரி ஒரு சுவையில தான் நாம இன்னைக்கு பிரெட் chilli செய்ய போறோம். எப்படி செய்யலாம்ங்கறத நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். நாம இப்ப ஒரு 4-5 பிரெட் ஸ்லைஸ் எடுத்துறோம். இத வந்து ஒரு மிக்ஸி ஜார்ல போடுறலாம். இத நம்ம அரைச்சு எடுத்துக்கலாம். அரைச்சு எடுத்த பிரெட் ஸ்லைஸ் வந்து ஒரு பவுலுக்கு மாத்திக்கலாம். 1/4 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேக்கறோம். 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேக்கறோம். இது வந்து chilli chicken மசாலா. இது வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் சேக்கறோம். 1/4 ஸ்பூன் மிளகாய் தூள் சேக்கறோம். இத நல்லா நம்ம mix பண்ணிக்கலாம். பிரெட்ல ஏற்கனவே நமக்கு உப்பு இருக்கும். அதனால உப்பு போட தேவையில்லை. தேவனா சேர்த்துக்கங்க. இதுல வந்து கொஞ்சமா நம்ம தண்ணி சேர்த்துக்கறோம். நிறையலாம் சேர்க்காதீங்க. கொஞ்சமா சேர்த்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். உங்களுக்கு பிசையும்போதே தெரியும் எவ்வளோ தேவைப்படும்னு. நமக்கு வந்து கரெக்டாக உருண்டு பிடிக்கிறதுக்கு வசதியாக இருந்தால் போதுமானது. இது கூட ஆயில் இல்லைன்னா கீ கொஞ்சமாக சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் சின்ன சின்ன உருண்டையாக நம்ம ஊற்றி எடுத்துக்கலாம். பாருங்க, நம்ம உருட்டி எடுத்தாச்சு. இப்போ நம்ம பொரிச்செடுக்க ஆரம்பிக்கலாம். ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதுமே நம்ம இதை பொரிச்செடுக்கலாம். இப்போ நமக்கு எண்ணெய் சூடாயிடுச்சு. பாருங்க, நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ எடுத்துடலாம். ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சுருக்கோம். அதில் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கோம். எண்ணெய் சூடாகும் போது கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துக்கிறோம். ஜீரகம் பொரிஞ்சு வரும்போது நம்ம பூண்டை வந்து சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கோம். இது சேர்த்துக்கலாம். இது கூட நம்ம கறிவேப்பிலை சேர்த்துக்கிறோம். ஒரு பாதி வெங்காயத்தை சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கோம். இதையும் சேர்த்துக்கலாம். ஒரு அரை பச்சை மிளகாவை நறுக்கி வச்சுருக்கோம். இதையும் சேர்த்துக்கலாம். இது கூட வந்து 1 ஸ்பூன் டொமேட்டோ கெட்சப் சேர்க்குறோம். இது கூடவே நம்ம பொரிச்சு வச்சதையும் சேர்த்து தர்றோம். பாருங்க, நமக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. செம்ம சூப்பராக இருக்கும், செம்ம சாஃப்டாக இருக்கும், செம்ம டேஸ்டியாக இருக்கும். இதை நான் ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். பாருங்க, சூப்பரான சுவையான பிரெட் chilli ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்லுங்க. இத மாதிரி மேலும் நல்ல நல்ல ரெசிபிக்கு மறக்காம கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் சிம்பிளையும் அழுத்துங்க. தேங்க்யூ.